இப்போ ராமாயணத்தில் கைகேயினுடைய முன்புறப்பில் நடந்த கதையை உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த ராமாயணத்தில் தசருடைய மனைவியாக இருந்த கைகேயி எப்படி முன்னிறுத்தம் இருந்தான்னா, ஒரு காலத்தில் தர்மதத்தர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். நான் இந்த கதையை சொல்கிறப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த தர்மதத்தர் வந்து டெய்லி பூஜை பண்ணிட்டு ஏகாதசி விரதம் இருப்பார், வைகுண்டகாதசி விரதம் இருப்பார், சதுர்த்தி விரதம் இருப்பார். அப்படி ஒவ்வொரு வாரம் மாதமும் என்னென்ன முக்கியமான விரதங்கள் வருதோ அந்த விரதங்கள் விரதங்கள்லாம் இருப்பார். இருந்துட்டு அந்த குளிச்சுட்டு சாப்பிடாமலே இருந்து பூஜை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கோயிலில் போய் சாமியை தரிசனம் பண்ணிட்டு வந்து தான் சாப்பிடுவார். ஒரு நாள் அப்படி சாமி தரிசனம் பண்ணிட்டு வரக்குள்ள திடீர்னு ஒரு பின்னால் வந்து ஒரு உருவம் வந்து அவரை விரட்டிக்கிட்டு ஓடி வருவான். பார்த்தா ஒரு ஆட்சி மாதிரி ஒரு உருவம் வந்து பின்னால் வரும். உடனே இவர் சாப்பிடாம மறுநாள் ராத்திரிலேருந்து முடிச்சிருந்து ஏகாதசி வந்து சாப்பிடாமல் இருந்து பூஜை பண்ணிட்டு வந்தாலும் பசி தாங்காமல் கோயில் நடந்து பயந்து என்ன பண்ணுவார், கையில் அந்த பூஜை ஜாமான் தூக்கி அந்த ராட்சசி மேலே வீசி எறிஞ்சிடுவார். வீசி எறிஞ்சோன்னா அந்த ராட்சசி என்ன பண்ணால் அந்த ராட்சசி அப்படியே ஒரு பெண்ணாக மாறிடும். உடனே அவருக்கு அப்போ நீ யாரம்மா அப்படின்னு கேட்பார். அவர் சொல்லுவா, நான் ஒரு இதில் வந்து ஒரு பெரிய பணக்காரருடைய மகளாக இருந்தேன். அந்த பணக்காரருடைய மகளாக இருந்தப்போ எனக்கு வந்து என் பேர் கலகான்னு பேர், எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க அப்படிங்கிறப்போ அந்த தன்னுடைய கதையை சொல்லுது. அந்த கலகாங்கிறவ வந்து ஒரு பிச்சை அப்படிங்கிறவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. அவன் வந்து ரொம்ப நல்ல பிராமணன், ரொம்ப நல்லதான். ஒருத்தர் மனசுனவங்க பேச மாட்டான், தப்பு பண்ண மாட்டான், போய் பேச மாட்டான், மற்றவங்க பொருளுக்கு ஆசைப்பட மாட்டான், யார் என்ன சொன்னாலும் பணிஞ்சு நடக்கிறாங்க. அவனுக்கு இந்த கலகா கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அந்த கலகா என்ன பண்ணுறான், இவன் என்ன புதுசாக என்ன சொன்னாலும் அதுக்கு ஏட்டி போட்டியாக தான் செய்வான். அவனுக்கு பிடித்தமானதே செய்ய மாட்டான், தனக்கு பிடித்தமானதை செய்வாள், தான் சாப்பிட்டு அவனுக்கு பிடித்தம் இல்லாததை செஞ்சுப்பான். இவன் என்றைக்காவது ஏதாவது நல்ல மாதிரி செய்யணும்னு சொன்னால் நான் அதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி செய்ய மாட்டேன்றான். அப்புறம் இவனுக்கு என்னென்னா அப்படியே ஏட்டி போட்டியாகவே பேசி அப்படியே காலம் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஒரு நாள் அவன் சொல்லாது, நம்ம வந்து எங்கள் அப்பாவுக்கு திதி வருது, இது வந்து நம்ம திதிலாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னால், அட பிராமணா அப்பா அம்மாவுக்கு திதி செய்யாமல் இருப்பாங்க, இவன் எப்போ ஏட்டிக்கு போட்டியாக எதுக்கு தானே பேசுவா. உடனே இவர் என்ன சொல்ல, அவருக்கு மாறாக பேசணுங்கிறதுக்காக அதெல்லாம் திதிலாம் செய்ய வேண்டாம், அதெல்லாம் அனாவசிய செலவு தானே, வேண்டாம்னு நினைக்கிறேன், அது நிப்பாட்டிடுவோம் அப்படிங்கிறான். அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் அப்பா அம்மாவுக்கு செய்ய வேண்டிய கடமை, நம்ம செல்ல செய்யத்தான் செய்யணும், நீ பிள்ளையா பிறந்தனே எழுந்த நீ நினைக்கேண்டாம் அவங்க அப்பாவுக்கு அப்படின்னு, அதை நாளை செய்யத்தான் செய்யணும் அப்படின்னா. அந்த திதியை கொடுக்கறதுக்கு பிராமணங்களை கூப்பிடுங்கிறப்ப, அப்போ ரொம்ப பிராமணனை கூப்பிடாத, யாராவது ஒருத்தரை மட்டும் கூப்பிடுவோம், அது எப்படி ஒருத்தரை வச்சு செய்கிறது, அதெல்லாம் ஒன்பது பேரை வச்சு செய்யணும் அப்படின்னு இவனுக்கு எது மாதிரி ஒம்பது பேரை கூட்டு வந்து செய்யணும்னு ஏற்பாடு பண்ணிடுவாள். ஒரு மறுநாள் சொல்லுறது, அப்படி சரி அதெல்லாம் செலவு வீஞ்சல் வைக்கிற, சரி பரவாயில்ல, நீ என்ன பண்ண, நாளைக்கு குளிக்காமலே சமையல் பண்ணு அப்படிம்போது, ஆ குளிக்காமல் சமையல் பண்ணுறதா, பிராமணாளுக்கு தேவை போகிறோம், தவசம் கொடுக்க போகிறோம், நம்ம எப்படி குளிக்காமல் இருக்குது, நான் காலையில் குளிச்சிருவாங்க. சரி அப்போனா ஏதாவது ஒரு பட்சணம் வெறும் சாம்பார் மட்டும் வாங்கி போகிறோம், ஒரு சாதம் வச்சு சாம்பார் வாங்கிட்டோம், அதெல்லாம் முடியாது. ஒம்பது வகை காய்கறி பண்ணி பலகாரம் பண்ணி பெரிய முன்னோர்களுக்கு பூஜை பண்ணிக்கு எல்லாம் செய்யத்தான் போகிறேன் அப்படின்னு மாற்றா செய்வாள். அதே மாதிரி காலையில் எழுந்திரிச்சு மடமடமடந்துச்சு குளித்து பச்சனங்கள்லாம் பலகாரம்லாம் செய்து வடை பாயசம் பண்ணி எல்லாம் படைப்பான். இவர் சொல்லுவார், சரி நீ இவ்வளோ செலவழிக்கிற அந்த அன்னதானம் பண்ணுற, அதுக்கு கூட நம்ம என்ன செய்யணும், ரொம்ப வேற கூப்பிட வேண்டாம், நம்ம ரெண்டும் யாராவது ஒருத்தனை மட்டும் கூப்பிடுவோங்கிற, அதெல்லாம் முடியாது, பத்து பேருக்காவது சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு பத்து பேரை கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க யார் போய் கூப்பிட பார்ப்ப சொல்லார். ஏன் அவங்களுக்கு கொடுக்கலாம், நம்ம சாப்பிட்டுடுவோம் முதல்ல, நம்ம ரெண்டும் சாப்பிட்ருவோமே, அதெல்லாம் முடியாது, நம்ம சாப்பிடக்கூடாது, அவங்களாம் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் நாம் மிச்சத்தை தான் நம்ம சாப்பிட்ணும் அப்படின்னு அவருக்கு ஏற்றாது இவருக்கு. ஆனால் உண்மையே இவருக்கு மனசு சந்தோஷமாக இருக்கு, ஏன்னா நம்ம செய்கிறதெல்லாம் வேட்டி போட்டு செய்கிறதா மாற்றி செய்யறதுனாலும் செய்கிறாவா அப்படி சந்தோஷமாக இருப்பார். அவளுக்கு கடைசியில் அந்த வந்து பிராமணனுக்கெல்லாம் சாப்பாடு போட்டு அன்னதானம் பண்ணிவிட்டு கடைசியில் அவன் எவ்வளோ சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்துக்கலாம் நினச்சிக்குவார். இப்போ எப்போ இவ்வளோ இவ்வளோ சமாளப்படுத்தி திதி கொடுக்க இவ்வளோ கஷ்டமாக இருக்க அப்படிங்கிறப்ப, மறுநாள் என்ன பண்ணால் இவர் என்ன செய்வார், இந்த திதி கொடுத்த பிண்டம் இருக்கும் இல்லையா, அந்த பிண்டத்தை வந்து நான் ஓடுற நதியில் தான் போடணும். இவர் என்ன செய்வார், அவட்ட வந்து மறந்து போய்
இதை நான் வந்து நல்ல நீரில் நல்ல ஓடுற நீரில் போட்டோன்னு சொல்லிடுவார். உடனே இவன் பண்ணுவான், அதெல்லாம் நல்ல நீரில் பண்ணுவான், நான் சாக்கடையெல்லாம் ஒன்று போடுவேன் அப்படின்னு சாக்கடையில் ஒன்று போட்டுறான். உடனே இவன் சொல்கிறேன், ஐயோ சாக்கடையில் போட்டதை எடுக்கக்கூடாது, அது எடுக்காத அது பார்த்தா நல்ல நீரில் போட்டதை கூட எடுத்துடலாம், சாக்கடையில் போட்டதை எடுக்கக்கூடாதுறாரு. அதெல்லாம் உடனே நான் சாக்கடை போட எடுக்காதே கைவிட்டும் சாக்கடையில் போட்டதை எடுத்து அப்படின்னு சொல்லுவேன். இப்போ சரி கழிவுலையும் ஒன்று வந்து போட வேண்டாம், நல்ல நீரையும் போட வேண்டாம், திருப்பி சாமா இந்த இடத்துல எல்லாமே வேறு இடத்துல வந்து அதை போட்டுரு அப்படின்னோடனே இவன் என்ன செய்வேன், நல்ல நல்ல நீர் சாக்கடையில் வேறு இடத்துல வந்து போடு அப்படின்னு வேறு இடத்துல சாக்கடை நான் சாக்கடையில் போட்டப்போல நல்ல நீரில் போட்டுருவான். உடனே அப்படியும் இருக்குது, சரி நம்ம எப்படியும் நல்லபடியாக நடந்தது, நம்ம சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்லி இருக்கக்குள்ள. ஆனால் ஒவ்வொரு நாளும் இதே மாதிரி எவ்வளோ அது இப்போ ஒரு நாள் சாத்தினோம், என் நண்பன் ஒருத்தன் வரான், அவன் ரொம்ப எனக்கு ஃப்ரெண்டு, அவன் என்னை பார்க்க வரான், அவனுக்கு வந்து நீ இதான் நம்ம சாப்பிட சொல்லான்னு நினைக்கிறேன். அப்போலாம் சாப்பாடு போட முடியாது, நண்பன்லாம் கூட வந்து அவனுக்கு இங்கே என்ன வெட்டி செலவு வீண் செலவுலாம் முடியாது அப்படின்னு சரின்ற நம்ம மாற்றி பேசாமல் நேரடியாக பேசிட்டோமே இனிமேல் என்ன செய்ய சொல்லிட்டு என்ன பண்ணுவோம். அதனாலே அவன் நண்பன் வந்துவான், வந்தோடனே அவனுக்கு அவ்வளோ கலகா கூட்டு, கலகா எனக்கு ஒன்றும் கொடுக்காத அப்படிமா, ஒன்றும் அது எப்படி கொடுக்காமல் இருக்கிறது, அவனுக்கு எவ்வளோ கொடுக்க தான் செய்யணும் சொல்லி உடனே போய் அவனுக்கு காஃபி கொண்டு போட்டு கொடுப்பான். ஒன்றும் சரி சரி காஃபி மட்டும் கொடுத்தா போகிறோம், டிஃபன்லாம் கொடுக்காத அப்படிம்பார். ஒன்று ஆஹா அதெல்லாம் கிடையாது, டிஃபன்லாம் கொடுக்க தான் செய்யணும், டிஃபன் கொடுப்பேன். இப்படியே ஒன்றும் மாறி மாறி சொல்லி அவனை நண்பனையும் விசாரிச்சு அனுப்பிடுவார். அப்புறம் இப்படி ஒவ்வொரு நாளும் அவன் அவருக்கு மனசு அழுத்து விடும், ஒவ்வொரு நாளும் எதிர்மறையாக பேசி பேசி அவட சண்டை தப்பு தப்பாக நான் பேசி பேசி அவருக்கு போதும் போது இவ்வளோ வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி நம்மளை கஷ்டப்பட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வேற என்ன பண்ணுவார், வேறொரு கல்யாணம் பண்ணிக்குவார். இவட இவ்வளோ நம்மளால் இவட்ட இவ நம்மளால் கொடுத்த பண்ண முடியாது, நம்மளால் நித்தியம் இவட்டா இருக்குன்னு சொல்லி வேறு கல்யாணம் பண்ணி விடார். கல்யாணம் பண்ணுனா அவன் வந்து புருஷன் கல்யாணம் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு விஷத்தை சாப்பிட்டுருவான், விஷம் முடிச்சிருவான். நம்ம புருஷன் நம்மளை அதுக்கு விட்டுட்டு வேற ஒருத்தி கல்யாணம் விஷம் சாப்பிட்டோன்னா அப்புறம் அந்த அவளை எமலோகத்துக்கு கூட்டு போவாங்க. அப்போ இவள் நிறைய தப்பு பண்ணியிருக்கனால இவளுக்கு எமலோகத்தில் இடம் இல்லை, இந்த தேவலோகத்தில் இடம் இல்லை, அவளை வந்து ராட்சசியாக மாற்றி விட்டுருங்க அப்படின்னு யம தர்மராஜர் சொல்லிடுறாரு. உடனே அவளை ராட்சசியாக அனுப்பிடுறாங்க, ஏன்னா அந்த நல்லது செஞ்சவங்களுக்கு சொர்க்கத்து போகலாம், தப்பு செஞ்சவங்கெல்லாம் நரகத்து போகணும்னு இருக்காங்கல்ல, இவளை நரகத்துக்கும் போகாமல் ராட்சசிய அலைய அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடுறாரு. அப்படி காட்டில் அவர் ராட்சசிய அழும்போது தான் என்ன பண்ணுறாரு, இந்த ஞான் தர்மதத்தர் வந்தார்ல பூஜை பண்ணிக்கிட்டேன், அவர் பயத்தில் அந்த தன்னுடைய இதெல்லாம் கொண்டு அவன் மேலே அந்த பூஜை ஜாமனை போட்டோன்னா இந்த துளசி தீர்த்தம் பட்டதுனாலே அவளுக்கு தன்னுடைய நினை வந்து தன் கதையை சொல்கிறான். ஒன்று அப்போ என்னை எப்படியாவது நல்லவளாக மாற்றுங்க, நான் ரொம்ப கெட்டவளாக இருந்துட்டேன், என்னை நல்லவளாக மாற்றணுன்னா அப்புறம் இவர் அவளை உட்கார வச்சு நம்ம ஸ்லோகங்கள் சொல்லி பஞ்சாத்திரம் சொல்லி 1008 சகஸ்ரநாமம் சொல்லி ஒரு ஒரு தெய்வங்களையும் பேரில் பிள்ளையாருடைய அஸ்தோத்திரம் சொல்லி ஒவ்வொருதையும் சொல்லி சொல்லி அவளுக்கு துளசி துளசியாலையும் வில்வத்தாலையும் அபிஷேகம் பண்ணுறாரு. அவளை அந்த உட்கார வச்சு அவள் மந்திரங்கள் சொல்லி சொல்லி அபிஷேகம் பண்ணுறாரு. ஒரு ஒரு அபிஷேகம் பண்ணால் அவள் அப்படியே நல்ல அழகான பெண்ணாக வந்துடுறாள். உடனே அவளுக்கு ரொம்ப சந்தோஷம், நான் ரொம்ப என்னுடைய என்ன இவ்வளோ தீர்த்தம் கொடுத்து என்ன நல்ல ஒரு மனு புண்ணியவதி ஆக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது வானத்துலேருந்து ரெண்டு ஒரு விமானம் வரும், அதில் வந்து இந்திரனுடைய ரெண்டு பேர் ஆட்கள் வந்து இவ்வளோ வந்து கூப்பிட வருவாங்க. அதான் இவள் நல்ல இத்தனை பேயாக இருந்தால அவளுடைய ஆயுட்காலம் முடிஞ்சிட்டு அவளை கூப்பிட்டு போகிறதுக்காக நல்லது செஞ்சிட்ருக்கா, நிறையா தருவாங்க, நிறையா புண்ணிய யுத்தத்தால் குளிக்கிறா, மந்திர உபதேசங்கள் கேட்டிருக்கா, அதனால் அவளுக்கு சொர்க்கம் கொடுக்கணுங்கிறதுக்காக ரெண்டு பேரும் அனுப்புகிறாரு, ரெண்டு பேரும் ஆறாங்க. அப்போ இவர் இந்த தர்மத்தை சொல்கிறாங்க, ஐயா அந்த புண்ணியமெல்லாம் உங்களுக்கு தான், இவ்வளோ நல்ல மாதிரி ஆக்கி விட்ருக்கீங்க அப்படிங்கிறப்போ சரி அடுத்த ஜென்மத்தில் அவர் சொல்லார், என்னையும் அழைச்சிட்டு போங்க, நானும் என் மனைவியும் இருக்கிறோம், அவளே வந்து எனக்கும் அந்த அழைச்சிட்டு போங்கிறாரு. நீ அவள் என்ன சொல்கிறா, நான் என்னுடைய கணவன் கலகாங்கிற பேரில் நான் இருந்தாலும் அந்த கணவரை நான் ரொம்ப கொடுமைப்படுத்திட்டேன், அதனால் அவரையும் அவர் ரெண்டாவது கல்யாணம் பண்ண மனைவியும் நான் பார்க்கணுங்கிறார். உடனே அங்கே எல்லாத்துல போகிறாங்க, போய் அவங்கள்ட்ட பார்த்தப்போ அவர் தன்னுடைய மனைவி தான், அவளாக இவ்வளோ அழகாகவும் இவ்வளோ நல்லாவும் மாறிட்டான்னு சந்தோஷப்படும்போது அப்போ அந்த தேவலோகத்து ஆட்கள்கிட்ட கேட்குறாங்க, நாங்கள் செஞ்ச புண்ணியம் அவள் செஞ்ச புண்ணியம் எங்களுக்கும் கிடைக்குமா, நாங்கள் எப்போ எங்களுடைய காலம் எப்போ முடியும்னு கேட்குறாங்க. நீங்களும் அதே மாதிரி நான் அஸ்தோத்திரம் சொல்லி சகஸ்ரநாமம் சொல்லி இந்த இதில் வில்வ இலையாலையும் துளசி தீர்த்தம் குளிச்சிங்கன்னா உங்களுக்கும் நல்லது நடக்கும், அடுத்த ஜென்மத்தில் நீர் தசரதரா பரப்பீர்,
அந்த மூத்த இங்கே முதல் பெண்ணாட்டியாக இருக்கல்ல, அவள் வந்து கைகையை வந்து எங்களுக்கு மனைவி அமைவா, இப்போ கல்யாணம் இருக்க வந்து கௌசல்யா மனைவி அமையா அமைவான்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுவாங்க, பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்புறம் இவங்களுடைய காலம் முடிஞ்சு போச்சு. அந்த அடுத்த ராமாயணத்தில் கைகையாக பிறந்து தான் அந்த கலகாங்கிறவ தான் கைகையாக பிறந்திருக்கா. அவள் கைகையாக பிறந்த பிறகு எது அந்த அந்த அவளுடைய இந்த முதல் ஜென்மத்தில் இருந்த ராட்சச குணத்தினால தான் அவள் நல்லவளாக இருந்தால் கூட ராட்சச குணம் அவள் குணத்தில் ராட்சசியாக இருந்தால அந்த குணத்தால் தான் அவன் கடுமையாக ராமர்கிட்ட நடந்து அவரை காட்டுக்கு அனுப்புனான்னு நம்மளுடைய ராமாயணத்தில் சொல்லப்பட்டிருக்குது.